السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه الله. ஒரு முறை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தந்தை வந்து, என்னுடைய மகன் எனக்கு முழுமையாக கட்டுப்படுவதில்லை என்றும், என்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில்லை என்றும் முறையிடுகிறார். இதனை கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருடைய மகனை அழைத்து விசாரிக்கிறார்கள். உன்னுடைய தந்தைக்கு நீ கட்டுப்படாமல் இருப்பதற்கும் அவருடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் உரிய காரணம் என்ன? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த மனிதருடைய மகன் கேட்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனது தந்தைக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கட்டும், அதற்கு முன் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது எனது தந்தைக்கு இருக்கிறதா என கேட்கிறார். அந்த வாலிபனை பார்த்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், உன் மீதான முக்கிய மூன்று கடமைகள் உனது தந்தைக்கு இருக்கிறது. மார்க்கத்தை கற்றுத்தருகின்ற சாலிகான பெண்ணை உனக்கு தாயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அழகிய அர்த்தமுள்ள பெயரை மாத்திரமே உனக்கு வைத்திருக்க வேண்டும். அல் குர்ஆனை சிறந்த முறையில் உனக்கு கற்றுத்தந்திருக்க வேண்டும். இவைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த வாலிபன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறான், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய தாய் ஒரு மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடிய பெண். அவரால் எப்படி எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தர முடியும்? எனது தந்தை எனக்கு வைத்திருக்கும் பெயர் ஜீல். ஜீல் என்றால் வண்டு என்று பொருள். பொருத்தமான பெயரை கூட எனது தந்தை எனக்கு வைக்கவில்லை. இதுநாள் வரை அல் குர்ஆனிலிருந்து ஒரு வார்த்தையை கூட எனது தந்தை எனக்கு கற்றுத்தரவே இல்லை. இதனை கேட்டவுடன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபருடைய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், உமக்கான கடமைகளை உமது மகன் நிறைவேற்றுவதற்கு முன் அவனுக்கான கடமைகளை நீர் நிறைவேற்றவில்லை. உமக்கு உமது மகன் அநீதம் இழைப்பதற்கு முன் அவனுக்கு நீர் அநீதம் இழைத்திருக்கிறீர்.